ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை 4-5 வரமிளகாய், கொஞ்சம் மல்லி இலை. அடுத்து அரைக்கிறதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்க சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இந்த 4ம் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், ஓரளவுக்கு திரித்திரியாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிருக்கங்காட்டி நல்லா மணமாக இருக்கும் ரசம். இப்போது இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நொர வரும், நொர வந்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ 2-3 கொதி வந்ததும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி தக்காளி வந்து நம்ம நல்லா வேக வச்சிட்டோம். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைக்கும்போது கருவேப்பிலை, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கங்காட்டி நல்லா மணமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.